வணக்கம் யூஸ், வெல்கம் டு அண்ணன் தம்பி ரியாக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாரோட ஒரு வீடியோ பார்த்தாலே நம்ம பயங்கரமா இருக்கும். இப்போ வந்துட்டு எல்லா ஸ்டாரையும் சேர்த்து கேங்ஸ் ஆஃப் அப்படியே ரெண்டு மாலிவுட் அப்படிங்கிற ஒரு வீடியோ, ரெண்டு ஸ்டாரா அதுக்கான ரிப்ளை நாங்க கண்டிப்பா கொடுப்போம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம், அதுக்கப்புறம் அதை பத்தி நிறைய பேசலாம். தம்பி போலாமா? பொசுக்கு பொசுக்குன்னு எடுத்து போடுறாப்புல நம்மளுக்கு அதில் சொல்ல வேண்டாமா? பாபி, எஸ் சொல்லுங்க. சகுத்தான் வேதம் ஓதுன்னு கேட்டுட்டோம். പഴയ നിയമം, കൊള്ളരുതാത്തവർ തങ്ങളുടെ സ്വാർത്ഥത കൊണ്ടും ക്രൂരതകൾ കൊണ്ടും നീതിമാന്മാരുടെ പാതയെ എല്ലാ വശങ്ങളിൽ നിന്നും ആക്രമിക്കുന്നു. ഈ അന്ധതയുടെ താഴ്വരയിൽ നിന്നും നീതിമാനെ കരകയറ്റുന്നവൻ അനുഗ്രഹീതനാകുന്നു. കാരണം അവൻ സത്യമായും അവന്റെ സഹോദരങ്ങളുടെ രക്ഷകനും വഴിതെറ്റിയ കുഞ്ഞാടുകളുടെ വഴികാട്ടിയുമാണ്. അതിനാൽ എന്റെ സഹോദരങ്ങളെ വിഷം കുത്തി നശിപ്പിക്കാൻ തുനിയുന്നവർ ആരായാലും അവരുടെ മേൽ അശനിപാതം പോലെ ഞാൻ പ്രഹരം ഏൽപ്പിക്കും. എന്റെ പകയിൽ നീറി ഒടുങ്ങുമ്പോൾ അവരറിയും ഞാൻ അവരുടെ ഒരേ ഒരു രാജാവായിരുന്നു. നല്ല ചങ്ക് പൊളിക്കണടി ആടെ കളത്തിലെന്ന് പറയണ്ട, ബാൽക്കണി ഇരുന്നങ്ങ് കണ്ടാ മതി. ഇത് സീരിയസിന്റെ ഗെയിമാണ്, പിള്ളേര് കളിക്കേണ്ട കളി. പിള്ളേര് കളിക്ക Raja.
അഴിച്ചിട്ടിരിക്കുന്ന മുണ്ടുണ്ടല്ലോ, ഇതൊക്കെ താണുങ്ങളെ പോലെ അന്തസ്സായിട്ട് മടക്കി കുത്താനും അറിയാം ഈ ജോസഫിന്. നിനക്കത് അറിയില്ല സാറിന്. ഇനി ഇവിടെ റോളൊന്നുമില്ല. എന്റെ റോൾ മറ്റാർക്കും ചെയ്യാൻ പറ്റും. എല്ലാവർക്കും അറിയാം പുലയാടി മോനെ, ഞാൻ വെറും ആണെന്ന് കരുതിയോടാ നീ. ഹൈടെക്കും ബ്ലൂ ചിപ്പും കമ്പ്യൂട്ടറും കൊണ്ട് കൗവീനം കഴിക്കുന്ന നിന്റെ പുതിയ ഡൽഹി ഈ ഭരത് ചന്ദ്രൻ ഒന്ന് പിടിമുറുക്കി കഴിഞ്ഞാൽ പിന്നെ ആ ഡൽഹിക്ക് മാറില്ല നിന്നെ രക്ഷപ്പെടുത്താൻ. ഓട്ടോ, ഐ എം ഭരത് ചന്ദ്രൻ. നിന്നെ പോലെയുള്ളവന്റെ ഒക്കെ പിടിപാടിന്റെ പേര് സ്ട്രെങ്ത് എന്നല്ല, ഇറ്റ്സ് സ്ലേവറി, ഇറ്റ്സ് കാസ്റ്ററേഷൻ. നടേശ ജീപ്പ് ഷൈനിങ് ആണെന്ന് വിചാരിക്കരുത്, വാച്ച് കാർട്ടിയർ ആണ്. ഒന്നൊന്നര ലക്ഷം രൂപ വില വരും. പക്ഷെ ഒരു കാര്യം പറയാതിരിക്കാൻ വയ്യ, ക്ലൈമാക്സിൽ ആൻഡപ്പന്റെ മുഖത്തിട്ട് ഇച്ചായം പ്രയോഗിച്ച പുറങ്കാലടി. എന്റെ പിള്ളേരത്തോട് വേണ, അതൊരു ഒന്നൊന്നര അടിയ. टीचर अभी भी बाकी है भाई. சிறப்பான தவறமான சம்பவத்தை வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் பார்க்கும் போதே வந்துட்டு அது எப்போ ஹீரோ இன்ட்ரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான க்யூரியாசிட்டி அப்படியே உண்டாகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக இவங்க மூணு பேர் அப்படியே அடுத்த ஆஃபில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து வரும்போது தான் பா வந்தாங்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி அப்படி காட்டும் போது அது செம்மையாக இருந்தது. அது அந்த தண்ணிக்குள்ளே எல்லாரும் அப்படியே எந்திக்கும் போது வந்துட்டு அப்படியே சூப்பராக இருந்தது. அந்த கட் பண்ணி போட்டிருந்தது அந்த 7D என்டர்டெயின்மெண்ட்டாக 7D ஸ்டோரிஸ் அப்படின்றவங்களும் கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அவ்வளோ ஒரு தரமான ஒரு லுக்காக இருந்தது. இந்த இதை நம்ம பார்த்துட்டோம், சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் உங்களுக்கு இருக்குது, நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்களோட பதிவுகளை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க. இப்போ தான் மணி ஓசோ நம்ம கண்டன் உடனடியாக வந்து உங்கள்கிட்ட சேரும். அதே மாதிரி லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்